அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி இருபத்தி ஒன்று தை ஏழு இளமை கடவுளே நீ குமரன் காலம் உன்னை கட்டுப்படுத்துவதில்லை என்றைக்கும் இளமையே வடிவெடுத்தவன் நீ உன்னுடைய பாங்கில் நான் நிலைத்திருந்து என்றைக்கும் இளமையை காப்பேனாக உடல் பிறக்கிறது வளர்கிறது நோய்வாய்ப்படுகிறது தேய்கிறது மறைகிறது ஆனால் உள்ளம் என்னாலும் குமரக்கடவுள் போன்று இருக்க முடியும் உள்ளத்தை பண்பட்ட நிலையில் வைத்திருப்பதுதான் முருகன் வழிபாடு எனப்படுவது தளர்வும் சோர்வும் சலிப்பும் விருத்தாப்பியத்தை விளைவிக்கின்றன ஊக்கமும் உறுதியும் உழைப்பும் இளமையை பாதுகாக்கின்றன சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் தாய்மானவர் இளமை உடலினுடைய பருவங்களில் இளமை பருவம் என்பதொன்று உண்டு குழந்தை பருவம் விடலை பருவம் அதன் பிறகு வருவது இளமை பருவம் இளமை என்றாலே உடலிலே வலிமை அதிகம் இருக்கும் உயிர் துடிப்பு இருக்கும் மனதிலே உற்சாகம் இருக்கும் செயல்திறம் இருக்கும் அதனாலே எல்லாரும் இளமையை விரும்புகிறார்கள் இப்போ மனிதர்கள் மட்டும் இளமையை விரும்புவதில்லை இறைவன் என்றும் இளைஞனாய் இருக்கிறான் கடவுளே நீ குமரன் முருகப்பெருமானுடைய பெயர் குமரன் என்கிறோம் எந்த கடவுள் வடிவமா இருந்தாலும் சரி கடவுள் என்பது அடிப்படையில் என்றும் இளமையாய் இருப்பது என்றும் பதினாறுன்னு சொன்ன ஏதோ வருஷ பதினாறு வயதான இளைஞனா அப்படியே இருந்துடுறான் என்பதல்ல இறைவன் கடவுள் காலத்தை வென்றவன் காலம் உன்னை கட்டுப்படுத்துவதில்லை நம்ம எல்லாம் காலம் கட்டுப்படுத்துகிறது எப்படி தெரியும் நம்முடைய உடல் அதில் ஏற்படுகிற மாறுதல்கள் இதையெல்லாம் பார்த்தாலே தெரியும் ஒரு வயசான தாத்தா அவர் பழைய ஆல்பத்தை வச்சு புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு உடனே பேரப்பிள்ள வந்து கேக்குற என்ன தாத்தா பாக்குற அப்படின்னு உடனே அவர் அந்த ஆல்பத்தினுடைய ஆரம்பத்தில எடுத்து காமிச்சு பாத்தியா இதுதான் தாத்தா நான் வந்து ஒரு வயசு குழந்தை இருந்த போது இது வந்து அஞ்சு வயசு பையனா இருந்த போது இது ஒன்னு மாதிரி பத்து வயசு குழந்தை இருந்த போது அப்படி ஒண்ணுனா காட்டுறாரு அத பாக்குறதுல அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இப்போ அவருடைய உடல் எப்படி இருக்கு நரை திரை மூப்பு பல் விழுந்து கண்ணம் குழிஞ்சு இப்படி அவருடைய தோற்றமே அந்த முதுமையை காட்டுகிறது பல மாற்றங்களை பார்த்து விட்டது இந்த உடல் அதுதான் காலம் நம்மை கட்டுப்படுத்துகிறது ஒரு காலத்தில் இருந்தவர்கள் இன்னொரு காலத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு இருப்போம்னு சொல்ல முடியாது இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நூறு வருஷத்திற்கு முன்னாடி இருந்தோம் என்று சொல்ல முடியாது அப்போ காலம் நம்மை கட்டுப்படுத்துகிறது ஆனால் கடவுள் காலத்தினால் கட்டுப்படாதவர் காலம் அவரிடத்து மாற்றங்களை உண்டு பண்ணுவதில்லை என்ன சொல்றாரு மாணிக்கவாசகர் வாசகர் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுநாதனே அப்ப ராத்திரியில் அவர் நடனம் ஆடுறாருன்னா அவருக்கு என்ன களைப்பு இல்லையா தூக்கம் வராதா அப்படின்னு நம்மை போல உறுப்புகள் கொண்டதாய் தாதுக்களால் ஆனதாய் இருக்கக்கூடிய ஒரு பிராகிருத்த சரீரம் அவருக்கு இல்லை அவர் அதை கடந்த அறிவு பெரு நிலையாக இருக்கிறார் அதனால அவருக்கு வந்து இந்த காலத்தினால் வரக்கூடிய மாற்றங்கள் இல்லை என்றைக்கும் இளமையே வடிவெடுத்தவன் நீ காலத்தால் கட்டுப்படாதவராகையால் அதன் சாஸ்திரங்களும் பெரியவர்களும் எப்படி விளக்கிறார்கள் கடவுள் இளைஞனாய் இருக்கிறார் குமரனாய் இருக்கிறார் முருகன் என்றாலே இளமையும் அழகும் வடிவெடுத்தவன் அப்படின்னு தான் பொருள் உன்னுடைய பாங்கில் நான் நிலைத்திருந்து என்றைக்கும் இளமையை காப்பேனாக அப்ப நாம அந்த மாதிரி இளமையா இருக்க முடியுமா எப்படி இருந்தால் முடியும் உன்னுடைய பாங்கில் நான் நிலைத்திருந்து இறைவனுடைய தன்மை என்ன காலத்தால் கட்டுப்படாமல் இருப்பது அதை நினைத்து அதை தியானித்து அதில் ஊறி இருந்து நாமும் காலத்தால் பாதிப்பு அடையாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உன்னுடைய பாங்கில் நான் நிலைத்திருந்து என்றைக்கும் இளமையை காப்பேனாக அதனால முருகப்பெருமான் இளைஞன் என்றும் இளைஞன் தட்சிணாமூர்த்தி என்றும் இளைஞன் பதினாறு வயது இளைஞனாக அவர் இருக்கிறார் அவர் குருவாக இருக்கிறார் இளைஞனாகவும் இருக்கிறார் சீடர்களோ முதிர்ந்தவர்கள் உலக அனுபவங்களில் முதிர்ச்சி பெற்ற பக்குவமாய் கொண்டிருக்கின்ற பக்குவமான ஜீவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக அந்த முனிவர்கள் காலம் கடந்த தத்துவத்தின் விளக்கமாக தட்சிணாமூர்த்தி அதனாலே இங்க இருக்கக்கூடிய ஒரு வினோதமான காட்சி என்ன குருவோ யுவனாக இளைஞனாக இருக்கிறான் சீடர்களோ முதியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி கடவுள் என்று சொன்னாலே அவர்கள் இளமையில் என்றும் இளமையிலேயே இருப்பது மாதிரிதான் நாம கற்பனை பண்றோம் அதுக்கு வடிவத்தில் அப்படி கற்பனை பண்றோம் கற்பனை பண்ணாவிட்டாலும் உண்மையும் அதுதான் காலத்தால் கட்டுப்படாததாக இருக்கின்றது அதனால அம்பாளுக்கு ஒரு பேர் தருண்யா இளமையும் திரட்சியும் முதிர்ச்சியும் உடையவள் அதாவது வயசான முதிர்ச்சி இல்லை நல்ல பக்குவமான தன்மை இப்போ இந்த உடல் காலத்தால் கட்டுப்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு இயற்கை தன்மையை சுட்டி காட்டுகிறார் சுவாமிஜி உடல் பிறக்கிறது வளர்கிறது நோய்வாய் படுகிறது தேய்கிறது மாய்கிறது இந்த மாதிரி உடலுக்கு வரக்கூடிய மாற்றங்களை வந்து ஷட் விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு விதமான மாற்றங்கள் அபக்ஷியே பிறக்கும் முன்னே தாயின் வயிற்றில் சில காலம் இருக்கிறது பிறகு பிறக்கிறது பிறந்த குழந்தை வளர்கிறது மாறுதல்களை அடைகிறது நோய்வாய்ப்படுகிறது தேய்கிறது கடைசியில் அழிந்து போகிறது இந்த மாற்றங்களை நம்மளால ஒண்ணு செஞ்சுக்க முடியாது அதாவது தவிர்க்க முடியாது எனக்கு இந்த மாற்றங்கள்லாம் வேண்டாம் நான் வளரணும் உடலில் வரும் மாற்றங்களை தவிர்க்க முடியாது அவை காலத்தின் கோலம் ஆனால் உள்ளம் என்னாலும் குமரக்கடவுள் போன்று இருக்க முடியும் குமரக்கடவுள்னாலே என்னன்னு பார்த்தோம் இளமை கடவுள் அவர் இளைஞன் அந்த இளமையும் அழகும் வீரமும் செறிவும் மிக்கவன் அது நமக்கும் சாத்தியம் எப்படி உடலில் அல்ல உள்ளத்தில் உள்ளத்தை பண்பட்ட நிலையில் வைத்திருப்பதுதான் முருகன் வழிபாடு எனப்படுவது நீ வந்து முருகப்பெருமானுக்கு அவருடைய வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அதை பார்த்து மகிழரையே அது பக்தி இல்லைன்னு சொல்லல ஆனா நீ அந்த பக்தியில உயர்ந்த நிலைக்கு போறங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா உன் மனதை எப்பொழுதும் உற்சாகத்தோடு வைத்திருப்பாய் கவலைப்பட மாட்டாய் சோர்வடைய மாட்டாய் தோல்வியை கண்டு துவண்டு போய்விட மாட்டாய் எனர்ஜி ஆற்றல் அவன் ஆற்றலும் அறிவும் வெளிவடுத்தவன் அதனால அத மாதிரி நீ ஒன்னு வச்சுக்கணும் உன் உள்ளத்தை அப்படி வைத்துக் கொண்டிருப்பதே முருகன் வழிபாடு பூ போட்டு பூஜை பண்றது மட்டும் பூஜை இல்ல மனதை அன்பும் அறிவும் ஆற்றலும் உயிர் திறமும் துடிப்பும் உள்ளதாக பராமரிப்பதே ஒரு வழிபாடு அப்படிங்கிறாங்க சாமி தளர்வும் சோர்வும் சலிப்பும் விருத்தாபியத்தை விளைவிக்கின்றன முதுமையை உண்டு பண்ணுவது எது இன்றைக்கு மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவத்துறையிலும் துறையிலும் சொல்லுகிறார்கள் நம்முடைய சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன மனசுல உனக்கு தளர்ச்சி ஏற்பட்டு விட்டால் ஒரு கஷ்டம் வருது நீ நினைச்ச மாதிரி நடக்கல உடனே கிடைக்கலன்ன ஐயோ இவ்வளவு நீ என்ன பண்றது அப்படின்னு மனசுல ஒரு சோர்வு வந்துட்டா தளர்வு வந்துட்டா அதுதான் உன்னை வந்து வயசானவன ஆக்கும் நீ என்ன சரி என்ன வருது பாத்துருவோமே இப்ப இல்லாட்டா அப்ப என்ன முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விடா முயற்சியும் நம்பிக்கை இழக்காத தன்மையும் இருந்தா அது உன்னை இளைஞனாகவே வைத்திருக்கும் அதுல சில பேர் அப்படி இருப்பாங்க வயசான காலத்துல கூட அவங்கள வந்து எண்பது வயசாச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது எண்பது வயது இளைஞர் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படி முதுமை வந்து உடலுக்கு வரலாம் உள்ளத்திற்கு வர தேவையில்லை நீ பக்குவமாக பார்த்து கொண்டால் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி எதெல்லாம் விடணும் தளர்ச்சி கூடாது உள்ளத்தினுடைய உற்சாகத்தில் குறைவு வந்து விடக்கூடாது சோர்வு வருத்தம் கவலை உற்சாகமின்மை அது வரக்கூடாது சலிப்பு என்ன எத்தனை தடவை செஞ்சாலும் இப்படித்தான் இந்த உலகம் நாய்வால் போங்க இது ஒண்ணு என்ன பண்ணாலும் நடக்காது அப்படின்னு ஒரு அழுத்து கொள்வது கூடாது அது எப்படி இருக்கு புரிந்துகொள் அதற்காக உன் உள்ளத்தில் உற்சாகத்தை குன்றவிடாதே இதெல்லாம் இருந்தா என்ன ஆகிடும் சோர்வும் தளர்வும் சலிப்பும் முதுமையை வரவழைக்கும் அந்த மனசனுடைய உணர்ச்சி உடலை பாதிக்கும் உதாரணமா ஒருத்தர் வந்து நல்ல காலம்பற டிஃபன்லாம் நல்ல பரிமாறி சாப்பிட போற நேரத்துல ஒரு நியூஸ் வந்து யாரோ அவருக்கு ரொம்ப வேண்டியவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்க அவருக்கு சாப்பிட முடியுமா பசிய போயிருக்கும் பசியோட வந்து மேஜர் உட்கார்ந்தவருக்கு இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே அந்த துக்கம் மனசுல பாதிச்சு அந்த மனசு முதல்ல பாதிக்குமா இந்த மனசுல நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள் எல்லாம் முதல்ல வயிற்றையும் ஜீரண கருவிகளையும் தான் பாதிக்குமா அதனால அப்படியே உடல் முழுவதும் ஒரு முதுமை வருவதற்கு நோய்வாய்ப்படுவதற்கு அல்சர் போன்ற நோய்கள் உண்டாவதற்கு காரணமாகி விடுமா அதனால உணர்ச்சிகள் வந்து நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பது மருத்துவ ரீதியிலும் உண்மைதான் அதனால நாம இளமையா இருக்கணும்னு சொன்னா தளர்வை தவிர்க்கணும் சோர்வை விட்டுவிட வேண்டும் சலிப்பு கொள்ளாது இருக்க வேண்டும் அப்ப வேற என்ன செய்யணும் பின்ன உறுதியும் ஊக்கமும் உழைப்பும் இளமையை பாதுகாக்கின்றன ஏன்றளவு இந்த உடலை உழைப்பின் மூலம் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் எதை நாம் பயன்படுத்தவில்லையோ அதை இழந்து விடுவோம் இப்ப நல்லா நடக்கக்கூடியவங்க அந்த நடக்கிற காரியத்தை செய்யலைன்னா அந்த காலுக்கு வலுவு குறைஞ்சி போயிடும் எதை பயன்படுத்தலையோ அதை நாம இழந்து விடுவோம் வி வில் லூஸ் வாட் வி டூ நாட் யூஸ் அதனால பயன்படுத்தினா தான் பயன்பாட்டிலேயே இருந்தா தான் அது நமக்குரியதாக இருக்கும் அதனால இந்த உடலை நீ என்ன செய்யணும் உறுதியும் ஊக்கமும் உழைப்பும் உடலிலும் மனதிலும் உனக்கு உழைப்பு இருக்கணும் உறுதி இருக்கணும் உற்சாகம் இருக்கணும் அப்படின்னா நீ இளமையாக இருப்பாய் உடலிலும் ஓரளவு இளமையை பாதுகாக்கலாம் மனதிலோ பெருமளவு இளமையை பாதுகாக்கலாம் அப்படின்னு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகின்றார்கள் அதனால என்ன செய்யணும் முருகப்பெருமான் போல துள்ளிக் குதிக்கும் கந்தனை போல உறுதியும் ஊக்கமும் உழைப்பும் கொண்டு இளைஞர்களாகவே வாழ வேண்டும் முதுமை உடலுக்குத்தானே என் உள்ளத்திலே நான் முதியவன் அல்லன் என்று சொல்ல வேண்டும் முதுமையின் முதிர்ச்சி பக்குவம் மெச்சூரிட்டி அது இருக்கட்டும் ஆனா இந்த தளர்வு எனக்கு முடியல இவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னத்தை வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருத்தம் சலிப்பெல்லாம் இருக்கவே கூடாது சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் சந்ததமும்னு எப்போதும் எப்போதும் இளமையோடு இருக்கலாம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இளைஞன் முப்பது வயசு இளைஞன் சொல்லலாம் முப்பத்தஞ்சு கூட பேட் அதுக்கப்புறம் அடையும் எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியும் அப்படி மனதை இளமையாக வைத்துக் கொள்ளும் வகையிலே உறுதியும் ஊக்கமும் உழைப்பும் உற்சாகமும் இருந்து உன்னை நீ உன் இளமையை மனதின் உயிர் துடிப்பை பாதுகாத்தால் அதுவே உண்மையான முருக வழிபாடு முருகனை எப்படி வழிபடணும் திருச்செந்தூருக்கு நடைபயணம் போ அது மட்டும் மட்டுமல்ல மனசுல உற்சாகத்தை ஒருபோதும் தளர விடாதே அதுதான் உண்மையான முருகன் வழிபாடு அப்படின்னு நமக்கு சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கறாங்க நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று அந்த ரகசியம் என்ன சோர்வு தளர்வு சலிப்பு இவற்றை விட்டுவிட வேண்டும் உழைப்பு உறுதி ஊக்கம் நம்பிக்கை இவற்றை விடாது கை வேண்டும் அதன் மூலம் எப்போதும் இளமையாக இருக்கலாம் ஜெய ஸ்ரீ शारதா மகாமாயி கி ஜெய் ஜெய ஸ்ரீ சத்குருநாத மஹாராஜ் கி ஜெய்